శ్రీమాన్వేంకటనాథార్య కవితాచిగటేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది. అప్పుడు గురుపరంపరాయే నమః. ఇప్పో విశేషణ விஷயத்துல ரெண்டு ஸ்லோகத்துல சாய்த்தார். விசேஷணமாக லட்சணம் சொல்ல முடியும், விரோதம்ன்றது வரவே வராது. அதுக்கு காரணங்கள்லாம் சொல்லி முடித்தார். இப்ப திரும்பவும் இது தேசியனுடைய திருவுள்ளம் எப்படி போறதுன்றதை பார்க்கணும். இப்போ பாஷ்யக்காரர் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, பரபிரம்மன்றது ஒண்ணு இருக்கு, பரமாத்மான்னு ஒருத்தர் இருக்கான், அந்த பரமாத்மா தான் ஜெகத்காரணமா இருக்கான். அதனால அந்த ஜெகத்காரணத்துவம் அப்படிங்கிறது பரமாத்மாவுக்கு உபலட்சணமா இருக்குது, அடையாளம் உபலட்சணமா பரம ஜெகத்காரணத்துவம்னு. அந்த ஜெகத்காரணத்துவங்கிற அடையாளத்தினால உபலட்சியமா இருக்கக்கூடிய பிரம்மத்தை நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம், அது உபலட்சியம், இது உபலட்சணம் அப்படின்னு சொல்லி முடித்தார். எம்பெருமானாருடைய திருவுள்ளம் பரமாத்மான்றதை இருக்கான்றதை ஸ்தாபிக்கிறதுல போயின்னு இருக்கு. சுவாமி தேசிகன் என்ன பண்ணாருன்னா, ஒரு படி மேல எம்பெருமானாருடைய திருவுள்ளம் தான், ஏன்னா ஆரம்பத்திலே சொல்லிட்டார் பிரம்மணி ஸ்ரீனிவாசே அப்படின்னு சாதிச்சுட்டார். ஏன்னா தேவதாபிஷேகத்தை சொல்லிட்டார், ஸ்ரீனிவாசன் சொன்னதுனால ஸ்ரீஹஸ்பதியான ஸ்ரீவன் நாராயணனே பரபிரம்மன், பரபிரம்மமானது அது அப்படின்னு ஸ்தாபிச்சுட்டார். முதல்லயே ஆரம்பத்தில் சாதிச்சுட்டார். அந்த விஷயத்த இப்போ ஸ்திரீகரிக்கணும், அது திருடமா சொல்லணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் உபலக்ஷணம் உபலட்சியம் பூர்வ பிரதிபன்ன ஆகாரம் இவைகள்லாம் நீங்க சொல்றீங்களோ இல்லையோ, இது எதுக்கோசரம், இதனால ஸ்தாபிக்கப்படுவது என்னது அப்படின்னு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு சொல்ல பதில் சொல்ல போற இருப்போம். அதாவது உபலட்சண உபலட்சண விதையா பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்ல முடியும்னு முதல்ல சொன்னோம், முதல் ஸ்லோகத்திலையும் அதை சொல்லி முடிச்சிட்டோம். ஆனால் இப்போ அப்படி சொல்றதுனால என்ன பிரயோஜனம், அதனால எப்படி பரதேவதா பாரமார்த்தியமானது இங்க சொல்ல இது ஸ்தாபிக்கப்படுறது, பரதேவதா பாரமார்த்தியம் எது பரதேவதை அப்படின்னு ஸ்தாபிக்கப்படுறது. ஏன்னா அந்த முதல் ஸ்லோகத்துல சொல்லச்சேன் பும்சூக்தாதி பிரசித்தா அப்படின்னு சொல்லிட்டேன். பும்சூக்தாதி பிரசித்தான்னு சொல்லி புருஷசூக்தம் முதலான நாராயண வாசம் இவைகள்னா பிரசித்தமான எந்த ஒரு பரதேவதை இருக்கோ அதுதான் ஜெகத்காரணமா உபலட்சணமா இருக்குது, உபலட்சணமா ஜெகத்காரணம், அதுக்கு உபலட்சியமா இருக்கக்கூடியது புருஷசூக்தம் முதலான நாள பிரசித்தமான ஒரு பரதேவதை அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு சாதாரணமா அதை சொன்னத இங்க ஸ்ரீமதி பிரம்மதோக்தேகே அப்படின்னு சொல்ல போற அந்த பரதேவதை பரமபுருஷன் யார் அப்படின்னு கேள்வி வரச்ச பிராட்சியுடன் பெரிபிராட்சியுடன் சேர்ந்திருக்கக்கூடிய எம்பெருமான் இருக்கானே அவன்தான் இங்க பரமபுருஷன், அவன்தான் ஜெகத்காரணம், அதை ஸ்தாபிக்கணும். அந்த உத்தேசத்துல சுவாமி தேசிகன் இங்க உபலட்சண விஷயத்துல கேள்வி கேட்டு போற, அதாவது உபலட்சணம் இல்லை உப லட்சிய விஷயத்துல உபலட்சணத்துல தோஷம் சொல்லணும், அதுக்கு உபலட்சியத்து மூலமா கேட்டுண்டு சமாதானம் சொல்லிட்டு போறேன். எப்படின்னா இப்ப என்ன கேட்கிற பிரம்மன் உபலட்சியம்ன்றது என்னது, உபலட்சியம் பிரம்மன் சொல்றியா, அந்த உபலட்சியம் பிரம்மன் சொல்லிட்டாக்கா ஏற்கனவே சொன்னாருங்க பிரம்ம சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு, பிரகத்வம் பிரம்மணத்வம் தான் பெருசா இருக்கிறது பறந்து இருக்கிறது, பிரம்மணத்துவம் தன்னை சேர்ந்தவர்கள்லாம் பெருசு ஆக்குறது பறந்தபடியா இருக்கும்படியா பண்றது அப்படின்னு ஏற்கனவே அதை சொல்லிட்டு, அதனால ஹேயப்பிரச்சனைக்கு கல்யாணிக்கு தானமா இருக்கக்கூடிய உபயலிங்கம் சொல்லப்படுறது, தோஷங்களுக்கெல்லாம் எதிர்த்தா இருப்பவன், அதே மாதிரி அனந்த கல்யாண குணங்களோட இருக்க சேர்ந்து இருக்கக்கூடியவன் உபயலிங்கமாக இருக்கக்கூடிய பரமாத்மா அப்படின்னு அங்க சொன்ன. அதனால இந்த பிரகத்துவம் பிரம்மணத்துவம் அது உபலட்சியமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப இவா என்ன கேள்வி கேட்கிறாம பூர்வபக்ஷி, இப்ப உபலட்சியம்னு நீ ஒண்ணு சொன்ன இல்லையோ, அந்த உபலட்சியம் தெரியுமா தெரியாதா, உபலட்சியம்ன்றது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீ சொன்னையானாக்கா அப்போ உபலட்சணமே வேண்டாமே,
தெரிஞ்ச விஷயத்துல எதுக்கோசனும் ஒரு அடையாளம் வேணும். உனக்குதான் தெரியுமே பிரம்மாண்டம் ஒண்ணு தெரியும் இல்லையோ, தெரியுமா? இப்ப தெரிஞ்சிருச்சோம்னாக்க அதுக்கு ஒரு அடையாளம் ஒண்ணு நீ ஏன் கேட்கற? நீ அது வேண்டியதே தெரியாது. அதனால வந்து உபலட்சியம்ங்கிறது தெரியும் அப்படின்னு சொன்னாக்கா அது உபலட்சியமே வேண்டாது. ஏன்னா ஏற்கனவே தெரிஞ்சு விட்டோம்னாக்கா அதுக்கு என்ன திருப்பி உபலட்சியம் ஆக்கி அதுக்கு உபலட்சணம் ஒன்று சொல்லி அந்த அடையாளத்தினால அது தெரிஞ்சுக்கப்படுறதுன்னு ஏன் சொல்லணும்? நானாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன், முதல்லயே தெரிஞ்சு போயிடுத்தேன், முதல்லயே தெரிஞ்சுடவே. அதனாலயே நம்ம போருமே அதை விட்டுட்டு ஒரு உபலட்சியம்னு ஒன்று சொல்லி அந்த உபலட்சியத்துக்கு ஒரு அடையாளம் இது அப்படின்னு ஏன் சொல்லணும்? அது சொல்லவே வேண்டாம். இல்ல எங்களுக்கு தெரியல, உபலட்சியம்ன்றது தெரியல, தெரியாததுனால அந்த உபலட்சியம்னு ஒன்று சொல்லி அதுக்கு உபலட்சணம் அடையாளமாக இந்த தற்காலத்துக்கு நாங்கள் சொல்றோம் அப்படின்னு சொன்னா அதுவும் தவறு. தெரியவே தெரியாது, தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்ட உடனே அந்த தெரியாத விஷயத்துல போய் எப்படி உபலட்சியம் ஆகும்? தெரிஞ்சதுன்னா ஏற்கனவே தெரிஞ்சு கொடுத்தோம், தெரிஞ்சுட்டோம்னாக்க அது உபலட்சியமே ஆக்க வேண்டாம். ஏற்கனவே தெரிஞ்ச பிரம்மத்தை பத்தி என்னத்துக்காக உபலட்சியம் சொல்லி அதுக்கு அடையாளம் சொல்லணும்னு கேட்டேன். முதல்ல தெரிஞ்சுடுத்தோம்னாக்க தெரியலேன்னு சொல்லிட்டாக்க உபலட்சியம் தெரியவே தெரியாதே, தெரியாத விஷயத்துல எப்படி நீங்க வந்து பிரவர்த்திக்கலாம்? தெரியாத விஷயத்துல ஒரு உபலட்சியம் கல்பிக்கவே முடியாதே, தெரிஞ்சாதானே கல்பிக்க முடியும். லோகத்துல இருக்கு தேவதத்தன், தேவதத்தனுடைய நிலம், அந்த சாரத பட்சி அவைகளுடைய சம்பந்தம், அது ஒன்றிதான் தெரியாது. அந்த தேவதத்தனுக்கும் தேவதத்தனுடைய நிலமும் எது அப்படின்னு தெரியாது. அப்போ அந்த பட்சியையும் அந்த நிலத்தையும் சம்பந்தப்படுத்தி காட்சி அது தேவதத்தனுக்கு உரியது அப்படின்னு நாம சொல்ல போறோம். அது லோகத்துல வரும். ஆனா இங்க இது வைதிகமான விஷயம் ஒன்றியோ அலௌகிகமான அதீந்திரியமான இந்த விஷயத்துல எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? உபலட்சணம்னே உனக்கு உபலட்சியம்னா உன்னை தெரியாதுன்னாக்கா தெரியாத விஷயத்த எப்படி உபலட்சியம் சொல்லலாம்? தெரிஞ்சதுன்னாக்கா தெரிஞ்சிருச்சு அதனாலேயே சொல்ல வேண்டாம். தெரியல அப்படின்னாக்கா தெரியாத போய் இது இப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆகவே இதுவும் சரியில்லை அதுவும் சரியில்லை. ஏன் அப்படின்னா லோகத்துல பார்க்கிறோம் சாரசபக்ஷியினுடைய சம்பந்தம் இருக்கிறதுனால அதை அடையாளமா சொல்லி அந்த சம்பந்தம் உடையதுதான் ஏற்கனவே கேதா நிலமும் தெரியும். நமக்கு லோகத்துல நிலத்த நிலமும் தெரியும், அந்த தேவதத்திலையும் தெரியும். ஆனா அந்த தேவதத்தினுடைய நிலம் எது அப்படின்னு தான் தெரியாது. அதுக்கு ஒரு உபலட்சணத்தை சொல்லி அதை உபலட்சணமா ஆக்கலாம். ஆனா இங்க அப்படி இல்லையே, பிரம்மாண்டே ஒன்னும் தெரியவே தெரியாதுன்னு சொல்லணும். தெரிஞ்சிருச்சோம்னு சொல்லிட்டாக்க ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டே தெரிஞ்ச விஷயத்தை எது வருஷணும் உபலட்சணம் இருக்கு, அது வேண்டியதே இல்லை. அதனால நீங்க வந்து ஞாதம் அஞ்ஞாதம், தெரிஞ்சிருக்குது தெரியலை அப்படின்னு ரெண்டுத்த வச்சிருந்தாலும் இந்த உபலட்சியம்னு ஒரு சுரூபத்தை சொல்லவே முடியாது, ஒரு ஆகாரத்தையும் சொல்ல முடியாது. சொல்லாதனால இங்க வந்து வரவே வராது. அப்படியான திருப்பி கேள்வி வரும். அப்போ இந்த தேவதத்தனம் தெரியும், அந்த நிலமும் தெரியும், ஆனால் சம்மந்தம் தெரியாது அப்படின்னு சொல்லணும். ஆனா அங்க ஒண்டி ஞாபகம் தெரியறதும் இருக்கு தெரியாதது இருக்கு, அங்கேயும் அது மாதிரிதான் நீங்க சொல்லணும். லோகத்துல நீங்க வந்து பாக்கிற சொல்றமே, லோகத்துல வந்து உபலட்சணத்தை ஒத்துப்பேன்னு சொல்ற, ஆனா வைதிகமான பிரம்ம விஷயத்துல ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றீங்க, அது எப்படின்னு நம்ம கேட்டோம்னாக்கா அதுக்கு பூர்பட்சி பதில் சொல்றான். இல்ல இல்ல இந்த நிலம் இருக்கு அது பிரத்யட்சம், பிரத்யட்சத்தினால நம்ம தெரிஞ்சுடவே அந்த நிலமும் நமக்கு தெரிஞ்சிருக்குது, அந்த இது தேவதத்தினுடையது அப்படின்னு தேவத சம்பந்தம் வந்து தெரியாததுனால பிரத்யட்சமா இருக்கிறதுனால அது தெரியாது. ஏற்கனவே சொல்றோம் பிரத்யட்சமா இருந்தவே லோகத்துல சரி, ஆனா இது வைதிகமான ஒரு விஷயத்துல கேவலம் சப்தங்களை கொண்டே நாம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு ஒன்னும் தெரிஞ்சுடுச்சு அப்படின்னு சொன்னாலும் அது விரோதம். தெரிஞ்ச விஷயத்துல உபலட்சியமே இருக்க முடியாது. ஒவ்வொன்றுத்தையா கல்பிச்சுட்டே போக வேண்டாம். எனக்கு சிங்கள மாறி சிங்களனா சங்கிலி மாறி, ஒன்னு கல்பிச்சா இன்னொன்று கல்பிக்கணும், அதை கல்பிச்சா இன்னொன்று கல்பிக்கணும், இப்படி மாத்தி 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 அதை போட்டுட்டே போனோம்னாக்கா எதுல போய் அது முடியும்?
அதனால இந்த இதுவே லோகத்துல இருக்கிறது வேற, வேதத்துல இருக்கிறது வேற. இந்தியாவில் என்னன்னாக்கா சுதிசித்தமான லட்சணம், வேதத்துல சொல்லப்பட்ட லட்சணங்கள், அதனால மட்டுமே தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்படியானாக்கா இது பிரம்மமானது தெரிந்து கொள்ளப்பட்டது அறியப்பட்டது அப்படின்னு சொல்ல முடியாது, சம்பவிக்கவே சம்பவிக்காது. இல்ல இல்ல, நாங்க வந்து புராணங்கள் இதிகாசங்கள் அதிலெல்லாம் இந்த பிரம்மஸ்வரூபத்தை எல்லாம் வச்சு சொல்றோம் இல்லையோ, பரமாத்மா எப்படிப்பட்டவன் அப்படின்னு தான் சொல்றது, அதை வச்சு நாங்க தெரிஞ்சுக்கிறோம், அதுல என்ன தவறு அப்படின்னு சொன்னாக்க, அப்படியா அங்கேயும் தெரிஞ்சுட்டீங்களோ நீ பிரம்மத்தை தெரிஞ்சின உடனே திருப்பி என்னதுக்கு உபலட்சணம் ஒன்று கற்பிக்கணும், திருப்பி எதுக்கு உபலட்சணம் ஒன்று கற்பிக்கணும், அதுக்கப்புறம் சம்பந்தத்தை கற்பிக்கணும், இப்படி கல்பனா பிரசங்கம் போயிட்டே இருக்கிறது. அதனால அதுவும் வேண்டாமே. அது மட்டும் இல்லை, ஏன்னா இது வந்து எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்ல முடியாது. இல்லை இல்லை தெரியவே இல்லை, தெரியாத வழிதான் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒண்ணுமே தெரியாத விஷயத்துல எப்படி சந்தேகம் வரும்? ஏதோ அதையும் குறையுமா தெரிஞ்சுனோம்னாக்கா அப்ப சந்தேகம் வரலாம், அது எப்படி இது எப்படின்னு கேட்கலாம். ஆனா ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாத விஷயத்துல இதுதான் இப்படி அப்படின்னு எப்படி வரும்? அதுல என்ன சந்தேகம் வரும்? வரவே வராது. முயல் கொம்பு நம்ம பார்த்ததே இல்லை, முயல் கொம்பு நமக்கு ஒண்ணும் தெரியாது, ஏன்னா பார்த்ததில்லை. பார்த்தனா நமக்கு தெரியவே தெரியாது முயல் கொம்பு எப்படி இருக்கும்னு கேள்வி வருமா? அது வரவே வராது. அந்த மாதிரி பிரம்மன்றது ஒண்ணுமே தெரியலை அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. நீங்க அப்படி சொல்லிட்டா என்ன ஆகும்னு அதுல கேள்வியே வராது. ஏன்னா பாஷ்யகாரர் ஆரம்பிக்கிறார் கிம் புனஸ்த பிரம்ம ஜிஜ்ஞாசியம்னு ஆரம்பிக்கிறார். இது அந்த அதாவது பிரம்ம ஜிஜ்ஞாசம் சொன்னீங்க, அந்த பிரம்மன் எது அது, அதுக்கு என்ன லட்சணம், அதுக்கு நீங்க ஜிஜ்ஞாசியம் அதுதான் விசாரம் பண்ணணும்னு சொன்னேன். அப்போ அந்த விசாரம் பண்ணப்பட வேண்டியதாக சொன்ன பிரம்ம எது அப்படின்னு கேள்வி வருது. அதனால தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். தெரிஞ்சுருக்குன்னாக்க அதுக்கு உபலட்சியம் வேண்டாம், உபலட்சியம் கற்றுக்க வேண்டாமே. எப்படி சொன்னாலும் உங்க சித்தாந்தத்தில் தகவல் தான் வருது, உபலட்சியம்ன்றதே வரவே வராது. அதாவது தெரியும் அப்படின்னு சொன்னாக்க தெரிஞ்ச விஷயத்துல உபலட்சியம் கற்பிக்க தேவையில்லை. தெரியாதுன்னு சொல்லிட்டாக்கா தெரியவே தெரியாதுனால அந்த கேள்வியே வராது. ஆனா நீயோ விசாரம் பண்ணணும்னு சொல்லிட்ட, விசாரம் பண்ணணும்னு சொன்னாக்கா அதுல ஏதோ நீ தெரிஞ்சுதானே இருக்கணும். இப்ப தெரிஞ்சுதான் இருக்கணும்ன்றதுனால இப்ப அது தெரியலேன்னு சொல்ல முடியாது, தெரிஞ்சிருச்சோம்னு சொல்ல முடியாது. தெரிஞ்சிருச்சோன்னு சொன்னா ஒரு தோஷம், தெரியலேன்னு சொன்னா ஒரு தோஷம். இப்ப தெரியலேன்னு சொல்லிட்டோம்னாக்கா இந்த விசாரமே பண்ணக்கூடியபடியா பிரதிஜையே பண்ணிருக்க வேண்டாமே, இதுக்கோசம் புரோபதி சாஸ்திரமா? அதனால இது வரவே வராது. இது அதனால நீங்க உங்களை எப்படி சொல்றீங்க? நீங்க உங்க சித்தாந்தத்துல இது அடிச்சு விட்டுறது. இது அது மட்டும் இல்ல, இன்னொன்னு சரி, நீ என்ன சொன்ன பிரம்ம சப்தத்துக்கு இப்படி அர்த்தம் இருக்கு, பிரகத்வம் பிரம்மத்வம், பிரம்மத்வம் ஒண்ணு இருக்குது, பிரகத்வம் ஒண்ணு இருக்குது, பிரம்மணத்வம் ஒண்ணு இருக்குது, இதுதான் பிரம்மத்வத்தை சொல்லும் அப்படின்னு சொன்னோ, அது கூட தெரிஞ்ச விஷயத்துல வரவே வராது. இல்லையோ எல்லாம் தெரிஞ்சு விடுத்து அப்படின்னு சொன்னாலும் இதுல வராது, உண்மையே தெரியல அப்படின்னு சொன்னாலும் வராது, கேள்வியே வராது. இப்படி வராதுனால அதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு கேள்வி கேட்டுட்டாக்கா அதுக்கு சுவாமி பதில் சொல்ற, இல்ல இல்ல ஆக வேதங்கள் அனந்தாதை வேதாகன்னு இருக்கு, அந்த வேதங்கள்ல பிரம்மம் பிரம்மம் பிரம்மம்னு சொல்லிடுறது, ஆத்மா ஆத்மான்னு சொல்றது, அதே மாதிரி பரக ஆத்மா பரம் பிரம்ம அப்படின்லாம் வசனம் இருக்கு, இந்த மாதிரி சத்து அப்படின்னு ஒரு சப்தம் இருக்கு, இந்த மாதிரி எத்தனையோ சப்தங்கள் இருக்கு. இந்த சப்தங்களுக்கெல்லாம் அர்த்தம் என்ன சொல்லணும்? பரமாத்மான்னு நீ சொல்லுவேன். சொன்னா கூட அந்த பரமாத்மா யாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். யாருன்னு கேள்வி வந்ததுனாக்க அதுக்கு சமாதானம் சொல்லணும் இல்லையோ. அப்போ நீங்க வந்து சொல்லச்ச அந்த யாரு பரமாத்மா அப்படின்னு கேள்வி வர சமயத்துல பிராட்டியை விட்டு சொல்லணும். பிராட்டி விட்டு சொன்னதுனால இந்த பிராட்டி சம்பந்தம் உடையவன் எவனோ அவன்தான் பரமாத்மா அப்படின்னு சொல்றதுனால எம்பெருமான் சிவன் நாராயணன் தான் இங்க வந்து ஜெயக்காரணமா சொல்லப்படுறது. அதுக்கோசரம் தான் இங்க உபலட்சம் உபலட்சம்ன்றது எது
அப்படின்னு கேள்வி கேட்டு இங்க விசாரம் பண்றார் என்றார். ஆகவே இந்த இடத்துல இப்படி விசாரம் பண்றது தகுந்ததுதான். இத தோஷமே நீங்க சொல்ல முடியாது, தோஷம் சொல்ல முடியாததுனால இந்த கிரமமா தான் இது போகுது. ஆகவே பிரம்ம விசாரம் பண்ணணும், அதை வச்சுட்டுதான் பிரதிஜை பண்ணப்பட்டது. இவன் என்ன சொன்னா, ஞாபகம் சேர் அஜ்ஞாதம் சேர், தெரியும் அப்படின்னு கேட்டாலும் விபரீதம், தெரியாதுன்னு சொன்னாலும் தோஷம், அப்படி அப்படின்னா பூர்வபக்ஷம் கேட்டான். அதுக்குதான் சமாதானம், வாஸ்தவம் தான் எங்களுக்கு பிரம்மன்றது தெரியும், ஆனா அந்த தேவதா விசேஷம் எதுன்னு எங்களுக்கு தெரியாது. அது கேள்வி வரச்ச அதுக்கு சமாதானம் சொல்லணும். அதுக்கு இந்த இடத்துல குலட்சணம் எப்படின்னா, அது தேசியனுடைய கிரமம் இன்னும் அழகா போறது பாருங்க. அது முதல்ல பிரம்ம சத்துவத்தை தெரிஞ்சுக்கணும், பிரம்ம எதுன்னுட்டு. அதுக்கு ஜெகத்காரணத்தை வச்சுன்னு சொன்னார். இப்போ அந்த பிரம்மன்றது எது, அது யார், அது பிரம்மம், தேவதா விசேஷம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னாக்கா அதுக்கு ஷேப்பதித்தம் இருக்கே அது அன்வயிச்சிருவது. ஷேப்பதித்த பதித்தன்ற ஒரு அடையாளத்தினால அவனு நாம தெரிஞ்சுக்கோம், அவன் எந்திரமானு பாத ராக்ஷா இருப்பான் சொன்ன முடியும். அந்த மாதிரி சுவாமி சாய்க்கிற இரவுலயோ சொந்த வன்யோன்ய லட்சியம் அப்படின்னு சொல்ற ஸ்ரீஸ்திரியில சொந்த மன்யோன்ய லட்சியம் சாய்க்கிற சோழ ஆரம் வரப்பட்டு சொந்த மன்யோன்ய லட்சியம் அந்த ரெண்டு மிதுனமா இருக்குது. அது ஒண்ணுக்கொன்னு லட்சியமா இருக்கும், உபலட்சியமா இருக்கும். அவனுக்கு ஷியப்பதின்னு பேரு, பிராட்டினால அவனுக்கு சம்பந்தம், அவனுக்கு தெரியுமா ஷியப்பதின்னு. அவனுக்கு விஷ்ணு காந்தா அப்படின்னு அவனுக்கு பேரு, விஷ்ணு விஷ்ணுவனுடைய காந்தை. அது பெரிய பிராட்டிக்கே உரித்தான லட்சணம் அது. அதனால ரெண்டும் ஒண்ணுக்கொன்னு இருக்கு விஷ்ணு. அதனால சொந்த வண்ணிய லட்சியம் அன்யோன்ய லட்சியம் சொன்னதுனால அவனை வச்சிருந்து அவளை அறிஞ்சிக்கணும், அவனை வச்சிருந்து அவனை அறிஞ்சிக்கணும். அதனாலதான் இங்க வருது அது, இது அடையாளமா இருக்கு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சுவாமி ரொம்ப அழகா சாதிக்கிற பாருங்கோ. ஞாபகம் தேன்னோபலக்ஷியம் நசயதினதராம் லக்ஷ்மயோகோ பிரதிதேன் ஞாதா ஜ்ஞாதாம் சபேதாம் ஸ்ரீஹதுரல் திலபாம் லக்ஷணைரேவ வேத்யேன் பிரம்மத்வம் பிரம்ம சப்தான் விதிரபி விதிதே சத்ரணுதேன்ன சங்கா மைவம் நானாகமாத்யதே விஜய சமணதாம் ஸ்ரீமதி பிரம்மதோத்தே. இதான் ஒரு பதம், ஸ்ரீமதி பிரம்மதோத்தே. இந்த ஸ்ரீமதி அது பௌரிய அர்த்தத்தை கொண்டு வந்துருது. இங்க என்ன ரகணம் வந்து ஸ்ரீமதி, ஸ்ரீமதி அப்படின்னு ஸ்ரீமதி இல்லை, ஸ்ரீமதி என்ன ஆவோ ஸ்ரீமதி அப்படின்னாக்க ஸ்ரீயை உடையவனிடத்தில், லக்ஷ்மியை உடையவனிடத்தில் பிரம்மத்தோத்தே பிரம்மத்துவமானது சொல்லப்படுறது. அப்படி சொல்லப்படுறதுனால தேவதா விசேஷம் பரதேவதா பாரமார்த்தியமானது இங்க வந்துடுவது, தேவதா பாரம்பரியம் ஸ்தாபிக்கப்படுறது, வேற யாருக்குமே இது அன்வயிக்காது அப்படின்றதுக்கோசரம் இந்த ஸ்லோகமானது பிரவர்த்திக்கிறது. அதுலயும் உபலட்சியம் ஏன் உபலட்சியம் சொல்லணும், உபலட்சண ஆகாரம் உபலட்சியம்லாம் எடுத்து சொல்லணும், அதுக்கோசம் இது சொல்றது. இது பாருங்கோ, ஞாதம் தேர் ஞாதம் தேர், பிரம்மம் முன்னாடியே தெரியும், பிரம்மத்தேங்கிறது தெரியும் அப்படின்னு நீ சொல்றியா அப்படின்னு சொன்னாக்கா உபலட்சியம் என்ன, உபலட்சியம் அது வந்து உபலட்சியமா ஆகவே ஆகாது. பிரம்மத்தை உபலட்சியமா சொல்ல முடியாது, அடையாளப்படுத்தப்படுவது, ஒரு அடையாளத்தினால தெரிந்து கொள்ளப்படுவது அப்படின்னு நீ சொல்ல முடியாது. ஏன் உபலட்சணம் எதுக்கு வருது அப்படின்னாக்கா, உபலட்சணம் ஒரு அடையாளத்தை ஏன் கொண்டு வரும் அப்படின்னாக்கா, தெரியாதது தெரிஞ்சுக்கிறது தானே, ஞானத்துக்கோசரம் தானே. ஏற்கனவே தெரிஞ்சு விடுச்சோம்னாக்கா ஒரு உபலட்சணத்தை கல்பிச்சு தெரிஞ்ச உபலட்சணம் எதுக்கு, ஞானத்தும் தான் அதை வந்து தேடுறோம். இதுக்கு என்ன அடையாளம் சொல்லலாம், இதுக்கு என்ன அடையாளம் சொல்லலாம்னுட்டு தெரியாத விஷயத்து தான் அடையாளம் வரும். அப்ப தெரியாத ஒரு பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் பிரம்மன்றது ஒரு உபலட்சியமாக்கி அதுக்கு அடையாளமாக எதிர்காரணத்தை சொல்லணும். இப்போ ஏற்கனவே தெரிஞ்சிருச்சுனாக்க அது அன்வைக்கவே அன்வைக்காது. இல்ல இல்ல எங்களுக்கு வந்து தெரியாது அதனாலதான் நாங்க வந்து இப்ப உபலட்சியமா கற்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா நச எதி, நச எதி வந்து ஞாபகம், நான் வந்து தெரிஞ்சுக்கிறது பரியந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா
அப்போ தெரியல அப்படின்னு சொல்லிட்டாக்கா அப்ப தோஷம். அப்பிரபீட்டை தெரிஞ்சிக்கவே இல்லையே. அதுல லக்ஷ்ம யோகம், லக்ஷ்மணா லட்சணம், உபலட்சணம், உபலட்சணமே வரவே சேரவே சேராது. ஏன்னாக்கா தெரியா தெரிஞ்ச விஷயத்துலதானே நம்ம தெரிஞ்சுக்க ஆசைப்படுவோம். தெரியவே தெரியாது, அது எப்படி உபலட்சணம் ஆக முடியும், உபலட்சணம் ஆக்க முடியும், ஒண்ணுமே தெரியாது. தெரியாத ஒண்ணத்துல போய் அதை உபலட்சணம் சொல்லி அதுக்கு ஒரு உபலட்சணத்தை கற்பிக்கிறது எப்படி வரும்? அதனால லட்சண சம்பந்தமே வரவே வராதே. லோகத்துல வந்து ஏற்கனவே ஒரு நிலத்தை தெரியும், பக்ஷியை தெரியும், தேவதத்தனை தெரியும், ஆனா அந்த சம்பந்தத்தை சொல்லச்சே தான் நமக்கு அந்த சம்பந்தம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் நம்ம அதில் உபலட்சணம் எது உபலட்சணம் எதுன்னு தெரிஞ்சிடும். இங்க எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாக்கா இந்த கேள்வியே வராது. உபலட்சணம் எது உபலட்சணம் எதுன்னா கல்பிக்க வேண்டாம், அது வரவே வராது. ஏன்னா லோகத்துல நம்ம அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். லோகத்தில் தனி அதாவது லட்சியானுகுணம் லட்சணம், லட்சணானுகுணம் லட்சியம் கிடையாது. ஒரு லட்சியம் இருக்கும், அந்த லட்சியத்துக்கு ஏத்த மாதிரி லட்சணத்தை வகுக்கணுமே தவிர்த்து லட்சணத்துக்கு ஏத்த மாதிரி லட்சியத்தை வகுக்க முடியாது. தலைக்கேத்த குள்ளா போடணும், குள்ளாவுக்கே தலையை சரி பண்ண முடியுமா? அதனால எது லட்சியமோ அதுக்கேத்த மாதிரி லட்சணம் சொல்லணும். இப்ப அங்க அது மாதிரி இல்லவே இல்லையே, அது இல்லவே இல்லையே. அதனால இந்த விஷயத்தை சொல்லணும். நீங்களும் பிரம்மமே தெரியலன்னுட்டீங்களே, ஒண்ணுமே தெரியாத பிரம்ம விஷயத்துல போய் இதை இது எப்படி சொல்லுவீங்க? உபலட்சணம் உபலட்சியம் இது அப்படின்னு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம இப்ப வந்து எப்படி தெரிஞ்சுக்கணும் பிரம்மத்தை? லோகத்துல அப்படி இல்லை. நமக்கு நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி போன அதிகாரத்துல சொன்னோம் இல்லையோ, ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து அடையாளம் காமிச்சு கொடுக்குறோம், இவன் தேவதத்தன், இவன் யஜ்யதத்தன், இவன் சைத்ரன், அவன் மைத்ரன் அப்படின்னு. இதுல தேவதத்தன் யஜ்யதத்தன் சைத்ரன் மைத்ரன் தான் இந்த பிரயோகம் எல்லாம் பண்ணுவோம் உதாரணம் காமிப்பா சாஸ்திரத்துல. மற்றபடி நம்ம விவகரிக்கிற மொழியோ ஸ்ரீனிவாசன், கோவிந்தன், கோபாலன், நாராயணன் இதெல்லாம் சொல்ல மாட்டான். ஏன் சொன்னா சொல்ல மாட்டான் அப்படின்னாக்க, எதையாவது இந்த நம்ம சொல்ற விஷயங்கள்லாம் எல்லாமே நல்ல விஷயங்களாகவும் சொல்ல மாட்டோம், தோஷங்களை கூட சொல்லுவோம். கூரகா தேவதத்தகான்னா இப்ப கூரகா ஸ்ரீனிவாசகான்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ரீனிவாசன் கூரமானவன் அப்படின்னு அர்த்தமாயிடும். அப்ப என்ன ஆகும், எந்த ஸ்ரீனிவாசன் சொன்னான்னு சொல்லி வந்துடும். அப்ப என்ன ஆகும், அபச்சாரம் தான் வந்து முடியும். இது ஒரு 4-5 வருஷம் முன்னாடி பாதுகையில வந்துருந்தது. இந்த காலத்துல வித்வான்னாக்க ஒருத்தர் எழுதிட்டார், பொதுவா நாராயணன் சிவவே நாராயணன் எழுதிட்டார், வித்வான் சிவவே நாராயணன் அவர் எழுதிட்டார். இவன் நான் என்ன நினைச்சுப்பேன், என்ன பிரயாசம் பண்ணுவோம் தான் எழுதுவான்னு வச்சுப்பேன். எனக்கு ஒருத்தர் போன் பண்ணிட்டார், நான் பார்க்கல இதை பாதுகையில, எனக்கு போன் பண்ணிட்டார், என்ன சுவாமி உங்க பேரை போட்டிருக்காளே, என்ன அவனுக்கு தேஷம் வாழ்க்கு அப்படின்னுட்டோம். அதுக்கப்புறம் கருணாநிதி எனக்கு வந்து போன் பண்ணார். அப்புறம் நான் கேட்டேன், இல்ல இல்ல உண்மை சொல்றதுக்கு இல்ல, உதாரணத்துக்கோசரம் ஏதோ போட்டுட்டா, நீ தவறா நினைச்சுட்டு போற, அவர்கிட்ட நீ கோபம் வந்துட போகுது, எனக்கு எது கோபம் வர போறது, அவன் சுபாவம் அப்படின்னு நான் விட்டு போறோம் அவ்வளவுதான். அரியன் விஷயம் நான் சொல்லல, பொதுவா யாரா இருந்தாலும் சரி அந்த பேர் போடக்கூடாது. அதனால இப்ப என்ன பண்ணிடுறா சாஸ்திரக்கார எல்லாம், சைத்ரன் மைத்ரன், சைத்ரோ கச்சதி மைத்ரோ கச்சதி தேவதத்தா பசதி, இவன் வந்து யஜ்யதத்தா, இதுதான் சபரஸ்வாமி சொல்ற தேவதத்தன் யஜ்யதத்தன் வேறதான். ஏன் அப்படின்னாக்க, இவன் வேற அவன் வேற அப்படின்னு தேவதத்தன் யஜ்யதத்தன் தான் பிரயோகம் பண்ணுவார். அந்த மாதிரி சாஸ்திரத்தை தான் பிரயோகம் பண்ணுவா. அடிக்கடி தேவதத்தன் யஜ்யதத்தன் சொல்றதுனால இதையே சொல்ற இதே நினைச்சுக்க வேண்டாம் சாஸ்திரங்கள்ல. இப்போ நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னாக்கா, லோகத்துல சின்ன வயதுலேயே நம்ம கத்துக் கொடுக்குறாளோ இல்லையோ, இது அப்பா இது அம்மா அப்படின்னுட்டும், அப்புறம் பேர் சொல்லி காமிக்கிறா, இதை வந்து அக்கா அக்கா பேர் என்ன, தங்க பேர் என்ன, எல்லாம் சொல்லி காமிக்கிறா. இப்படி சொல்றதுனால நமக்கு லோகத்துல பிரயோகம் இருக்கு. இவன் தேவதத்தன், இது பூமி, இது பறவை, இதெல்லாம் தெரியுது லோகத்துல. இப்படி தெரிஞ்சு நாம தெரிஞ்சுக்கிறோம், அதனால அண்மையப்படுத்தி உள்ளான் லோகத்துல. ஆனால் வேதத்துல அப்படி இல்லை, எந்த வாக்கியம் சொல்றதோ அந்த வாக்கியத்தை வச்சிருந்தா நாம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். இப்ப எதோ வாயமானு பூத்தானுஜாயிருந்து அனுஜாதாண்டி வந்து எத்தனை இந்த விஷம் விஷந்தின்னு சொன்னாக்கா, இப்ப ஜெகத்துக்கு காரணமா இருக்கிறது, அது சிருஷ்டி காரணம், சிறி காரணம், லய காரணம், அதெல்லாம் இருக்குது அப்படின்னுட்டு அதெல்லாம் அந்த இதை சொல்லிட்டு அது லட்சணமா சொல்றோம். அது மாதிரி
சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு சொல்றோம், அது ஒரு லட்சணமா சொல்றோம். அது மாதிரி பிரம்ம அப்படின்னு சொல்றது பிரம்ம பரிபிரடம். அது மாதிரி இந்த வாக்கியங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, இவைகள்லாம் அத அந்த வாக்கியங்களை கொண்டுதான் நம்ம பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். வேதங்கள் தானே சொல்லப்பட்ட வேதங்கள், அந்த வேதங்கள்ல இருக்கக்கூடியதை வச்சுட்டு பிரம்மன்னு ஒண்ணு தெரிஞ்சுக்கிறோம் லட்சணமா. இப்படி வேதத்தினால தெரிவிக்கப்பட்ட லட்சணங்கள்லாம் இருக்கு, அதனாலதான் நாம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா அதுவே சித்திக்காது. ஏன்னா அது துரதிடப்பா, இது தெரியும் இது தெரியாது அப்படின்னு லோகத்துல சொல்ல முடியும், வேதத்துல அது சொல்ல முடியாது. லோகத்துல எப்படி தெரியும்னு ஏற்கனவே சொன்னோம், நமக்கு பழக்கப்படுத்திட்டாள். இது பூமி, இது தேவதத்தன், இது மனுஷன், இது மிருகம், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுருக்கோம். அது எல்லாரும் சொல்லி சொல்லி பழகி பழகி இது சம்பாத ஞானத்தினால எல்லாருக்கும் தெரியறது. ஆனால் வேதத்துல ஒரே வேதம் அல்லது பல உபநிஷத்துக்கள் எல்லாமே பிரம்மம் பிரம்மம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கு, எல்லாமே ஜெகத் காரணம் சொல்லிட்டு இருக்கு, எல்லாமே உபாதான காரணம் நிமித்த காத்தினாடி வரப்போறதெல்லாம் அதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. இப்படி சொல்லிட்டு போற சமயத்துல இவைகளை நாம வந்து வெறும் சப்தங்கள், அந்த சப்தங்களால் மட்டுமே தெரியப்படுறது. இதுல இது தெரிஞ்சது இது தெரியவேன்னு எப்படி சொல்றது, வேதம் எப்படி வரும் லோகத்துல உண்டு? தேவதத்தனை நான் பார்த்திருக்கேன், இப்ப எப்படி இருக்கணும் எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். நான் 10 வருஷம் தேவதத்தனை பார்த்தேன், இப்போ எப்படி இருக்கணும் எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்றேன். இப்ப என்ன சின்ன தேவதத்த வெட்டி ஞானம் இருக்கு, ஆனால் 10 வருடத்துல எத்தனையோ மாற்றங்கள் வந்திருக்கலாம் அவ உடம்புல, அவ குணங்கள்ல மாற்றம் வந்திருக்கலாம், அவ புத்தியில ஞானம் மாற்றம் வந்திருக்கலாம், இதனால நமக்கு எத்தனையோ பேதம் இருக்கு இல்லையா. அதனால தெரிஞ்சது தெரியாதது அப்படின்னு லோகத்துல சொல்ல முடியும். ஆனால் உபநிஷத்துல சொல்லப்படுறதுன்னா அறிவே அதுல இதுதான் இப்படி அப்படின்னு எப்படி சொல்ல முடியும், அது முடியாது. அதனால ஞாத ஞாதாம்ச பேதஸ்து இகன்னாக்க இந்த பிரம்ம விஷயத்துல சொல்லவே முடியாது. துரபிடபகம் அபிலபம் இல்லை, சொல்ல முடியாது. துரபிடபகம் ரொம்ப கஷ்டம், சொல்லவே முடியாது. ஏன்ன வேதத்துல சொல்லப்பட்ட லட்சணங்கள்னாலேயே தெரிஞ்சுக்கப்படுறது, லட்சணையிலே வேத்திய வேதத்துல சொல்லப்பட்ட லட்சணங்கள். ஆனா லோகத்துல அப்படி இல்லை, ஒருத்தன் கண்ணால பார்த்து சொல்றான் இந்த பசுவானது சாசனையை உடையது, அதே மாதிரி மனுஷன்னாக்க 2 கால் 2 கையோட இருப்பான், ஒரு புருஷன்னாக்க எப்படி இருப்பான், ஸ்திரீகள்னா எப்படி இருப்பா, இந்த மாதிரி எல்லாம் நம்ம பிரத்யக்ஷமா எடையத பாக்குறோமோ அதை கொண்டு நாம இங்க சொல்றோம். ஆனால் வேதத்துல அப்படி இல்லையே, எல்லாமே வேதங்களை கொண்டு தெரிஞ்சுக்கணும், வேதங்களை கொண்டு எல்லாம் தெரிஞ்சுக்கணும், அதனால இந்த வார்த்தையே வரவே வராது. அதனால லோகத்துல சொல்ற மாதிரி வேதத்துல சொல்லவே முடியாது. அது மட்டும் இல்ல, இங்க வந்து தெரிஞ்சு இந்த சாஸ்திரத்துல ஒரு வஸ்துவ தெரிஞ்சிருந்தாதான் பிரம்மத்துவம், அந்த பிரம்மத்துவம்ன்றது பிரகத்துவம் பிரம்மணத்துவம் அவையெல்லாம் இந்த பிரம்ம சப்தத்துல போய் அன்வயிக்கிறது அர்த்தம். ஒரு சப்தம் சொல்றோம் கோ கௌஹு அப்படின்னு சொல்றோம், கௌஹுன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம், கோத்வம் அப்படின்னு அர்த்தம். கோத்வம் சொன்னா அது அது எங்க அன்வயிக்கும் அப்படின்னாக்கா இதுலதான் அன்வயிக்கும், இதுல பசுமாட்டில் ஒன்று அன்வயிக்கும். கோசப்தத்துக்கு அர்த்தம் கோத்வம். நம்ம சொல்றோம் எல்லா ஆச்சாரியாலும் நம்ம என்ன பண்றோம், மகாதேசிகாய மகா மகாதேசிகாய மகான்னு எல்லாம் போடுறோம். ஆனா பொதுவா தேசிகன்ற சப்தம் எங்க அன்வயிக்கிறது, சுவாமி தேசிகன் கிட்டதான், சுவாமி தேசிகன் கிட்டதான் அது அன்வயிக்கும், வேற யாருக்கும் அன்வயிக்காது. தேவானுகிரக காரித்வா சிஷ்யானுகிரக காரணாத்து கருணாமய ரோபித்வா தேசிகோ உச்சதே புதை உச்சதே தேசிகோ புதைகின் ஸ்லோகம். அதாவது தேவானுகிரக காரித்வா ஆச்சாரியன் அதே மாதிரி குரு மாதிரி தேசிகன் இந்த சப்தங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்றக்கா எல்லாம். அதுல தேசிகன் அப்படின்னு சொன்னாக்கா தேவானுகிரகக்காரியா இருக்கணும் அவர், சிஷ்யானுகிரகக்காரியா இருக்கணும் அவர், அது மாதிரி கருணாமய ரூபியா இருக்கணும் அவர். இந்த மூணும் சேர்ந்தாதான் ஆச்சார தேசிக லட்சணம் வரும். பண்றே
நம்ம சுவாமி என்ன பண்ண அத்தனை கிரந்தங்கள் பண்ணினார், தத்துவங்களை சொன்னார், அதனால நம்மள தேவானுகிரகத்தாகியே ஆகிட்டார். அதே மாதிரி சிஷ்யானுகிரகம் இத்தனை கிரந்தங்கள் பண்ணதெல்லாம் நம்மளை அனுகிரகத்துக்கு தானே, அதனால சிஷ்யானுகிரகம் இருக்கு. அதே மாதிரி கருணாவும் இருக்கு, இவ்வளவு கருணம் இல்லைன்னா இத்தனை அனுகிரகம் பண்ற பேரானவருக்கு, அதனால தேசிகன் தேசிக சித்தத்துக்கு அது சுவாமி தேசிகன்ட்டு தான் பரிபூர்ணமா அன்வைக்கும். இந்த ஆண்டவன் விஷ்ணுவஸ்தன் பெரியாண்டவன் திருப்பதிக்கு வருவார், வந்தா நீதி எல்லா இடத்துலையும் அருளப்பாடு சொல்ல சொல்லுவான், ஆனா நம்ம தேசிகன் சன்னதி வந்தாக்கா அருளப்பாடு சொல்லாத என்னுடைய. ஏன் சொல்லல அப்படின்னாக்கா, ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியா நம்ம ஏதோ சொல்லுவோம், சர்வதந்திர சுதந்திரமுடைய வேதாந்த ஆச்சாரியர் தேசிய மட்டும்தான் தகும். என்ன விராட்டி அவருக்கு அனுகிரகிச்சாலே வேதாந்தாச்சாரியர் வேதாந்த தேசிகன்ட்டு பெருமாள் மட்டும் கொடுத்த, ஆனால் சர்வதந்திர சுதந்திரன்ட்டு விராட்டி அவ்வளவு ஔதாரியமா கோபமா பிராட்டிக்கு பெருமாள் பேர்ல பேர்பட்ட ஆச்சாரியர் அவருக்கு இத்தினோண்டு விருது கொடுக்குறிய வேதாந்த தேசிகன்ட்டு, அதனால நான் இதை கொடுக்குறேன்னு சர்வதந்திர சுதந்திரம் கொடுத்தேனாம். அது தேசியம் கொண்டுதான் பொருந்தும், நமக்கெல்லாம் பொருந்தாது, சம்பிரதாயத்துக்கோசம் அங்கெல்லாம் சொல்லிக்கிறோம், ஆனால் இங்க தேசியன் முன்னாடி எனக்கு சொல்லாதீங்கோ அப்படின்னு ஆனந்த் சாட்சிடுவேன். எங்கிட்டயே சொல்லிருக்காரு, நான் கேட்டேன் ஒரு வாட்டி இங்க வேணாம் சாட்சியாருது, ரொம்ப ஆண்டவன் பரம கிருபையோட இருந்தார், அதுக்கு இப்படி சாட்சியார். அதனால ஒரு சப்தம் என்னாக்கா அந்த சப்தத்துக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு அன்வைக்கிறோம். அந்த அன்வைக்கிறது எப்ப தெரியும் அப்படின்னாக்கா தேசிகன் சர்வதந்திர சுதந்திரர் அப்படின்னு பிரசித்தமானது, அதனால அது தேசிகனுக்கு தான் அது அன்வைக்கும் நம்ம தெரிஞ்சுட்டுறோம். அப்பதான் இந்த சந்தேகங்கள்லாம் அந்த அன்வைக்கிறதெல்லாம் தெரியும். இப்ப ஒண்ணுமே தெரியாத பிரம்மத்துல போய் இந்த பிரம்மசப்தத்துக்கு இருக்கக்கூடிய பிரகத்தம் என்ன பிரம்மணத்துவம் என்ன இவைகள்லாம் அன்வைக்கும் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும், அதை சொல்லவே முடியாது. சொல்ல முடியாததுனால இது சர்வாத்மனா நீங்க சொல்றது யோகக்கிருத்தமா தான் இருக்கு, அதை சொல்றது பிரம்மத்துவம் பிரம்மசப்தான் விதப்பி பிரம்மத்துவம் என்ன பிரம்மசப்தத்துல சேரது கூட வந்து தெரிஞ்ச விஷயத்துலதான் வரும். இந்த சாஸ்திரத்துல பிரம்மத்தை பத்தி சொல்றோம் அப்படின்னு பிரம்மத்தை தெரிஞ்சிருந்தாதான் அதுல அந்த பிரம்மத்துவம் அப்படிங்கிறது அன்வைக்கும். பசுமாடே தெரியாதவனுக்கு பசுமாட்டுல போய் கோத்தம் தான் அன்வைக்கும் அப்படின்னு எப்படி தெரியும், இதையும் பார்க்காதவனுக்கு அது தெரியவே தெரியாதவனையும். அதனால இது அன்வைக்கவே அன்வைக்காது இந்த இடத்துல. அது மட்டும் இல்லாம இப்படி தெரியவே தெரியாது தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டாக்கா அதுல எப்படி கேள்வி வரும், தெரியவே தெரியாதுன்னு சொன்ன பாருங்க மயல் கொம்பே கிடையாது, மயல் கொம்பு யாரும் பார்த்தது இல்லை, இல்லாத ஒண்ணுத்துல இது வந்து விதிரேக திருஷ்டாந்தம் தான், அதாவது மயல் கொம்புன்றது கிடையாது அதனால அதுல கேள்வி வராது. ஆனால் ஒருத்தனுக்கு கோன்னு ஒண்ணு இருக்குது கவயம்னு ஒண்ணு இருக்குது, இப்ப கவயம் இது அவனுக்கு கவயம் கோனே தெரியாது தெரியாது, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குமா, கோ சதுசாக கவயா கோ எப்படி இருக்கோ அது மாதிரி கவயம்னு இருக்கும் அப்படின்றான். இது அவனுக்கு தெரியவே தெரியாத விஷயத்துல எப்படி சந்தேகம் வந்தது, கவயம்னு ஒண்ணு தெரியாது அதை பத்தி கேள்விப்பட்டதே கிடையாது, அப்ப கவயம் எப்படி இருக்கும்னு கேள்வி கேட்பானா, ஆனா கவயம் ஒண்ணு இருக்கு வஸ்து அவனுக்கு ஆனா தெரியாது, தெரியாத விஷயத்துல அந்த கேள்வியே வராது. அந்த மாதிரி இங்கேயும் பிரம்மத்துல இது வரையும் தெரியாததுனால தெரியாத விஷயத்துல கேள்வி வராது, தெரிஞ்சுண்டாக்கா அதுல உபலட்சணமே சொல்ல முடியாது, தெரியலேன்னாக்கா உபலட்சணமும் இருக்க முடியாது. அதனால நீங்க வந்து இந்த மாதிரி உபலட்சணமா அதுல லட்சணம் சொல்றேன் அப்படி சொல்றேன் சொல்ல முடியாது, அதனால நீங்க இதை எப்படி சொல்லுவீங்கன்னு கேள்வி கேட்கிறார். அதுக்கு பதில் சுவாமி சாய்க்கிற மயிரம் ஏவம் மா இத மாதிரி இல்லை, நீ கூறுவது மாதிரி கிடையாது. ஏன் அப்படின்னா நானாகமோஜ திசைய சமணத்தா, ஏன்னா பொதுவா நாங்க என்ன சொன்னோம் முதல்ல அந்த அவதாரிகள் வந்தது உபநிஷத்தை அத்தியனம் பண்றான், அத்தியனம் பண்ண சேர்த்து அத்தியனம் பண்றான் 6 மாசம் வேதாத்தியனம், அது சில நாள்ல கொஞ்ச நாள் வேதாத்தியனம், மாசம் நிப்ரோத்த பஞ்சமான் உபமீது சிஷ்யம் வேதமத்தியாசு ஏ திஜா சகத்தம் சரஞ்ச அப்படின்லாம் வர்றது. இதுல
நாலரை மாசமோ அஞ்சரை மாசமோ பாடம் சொல்றான் அத்தியனம், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அங்க அத்தியனம். இப்படி சொல்றதுனால அவனுக்கு தோராயமா அர்த்தம் புரியறது, தோராயமா அர்த்தம் புரியுதுனாக்க அதை கொண்டு இவனுக்கு சந்தேகம் வந்துடுறது. எப்படி சந்தேகம் வர்றது அப்படின்னா, பிரம்மம் இருக்குது, கர்மான் இருக்கு, கர்மாவுக்கு என்ன பலன், பிரம்மத்துக்கு என்ன பலன், எது முக்கியமானது, எது பிரதானமானது, எது நிரந்தரமானது, எது அஸ்திரம், எது ஸ்திரம், இந்த மாதிரிலாம் நிறைய கேள்வி வருது. இப்படி சந்தேகம் வந்ததுனாக்கா அவன் விசாரத்துல இறங்குறான். அப்படி தாரம் பண்ணி இது பிரம்மம், பிரம்மத்தை தெரிஞ்சின்றாதான் இவனுக்கு சுபிக்ஷம் வரும், மோட்சம் கிடைக்கும், அனந்தமான ஸ்திரமாகவும் அனந்தமாகவும் இருக்கக்கூடிய பலன் கிடைக்கும் அப்படின்லாம் இவன் தெரிஞ்சுக்கிறான். இதுதானே நீங்க ஆபாத பிரதீதி நம்ம சொல்றோம். ஆபாத பிரதீதி வந்தது, அதுல சந்தேகம், தோராயமான ஞானம் இருக்கு, அதுல இவனுக்கு சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்றதுக்கோசரம் இவன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா வேதாந்த விசாரத்துல இறங்குறான், கர்ம விசாரத்துல இறங்கி அதுல அது அஸ்திரம் அல்போன்னு தெரிஞ்சுட்டு இப்போ இது ஸ்திரமாகவும் அனந்தமாகவும் இருக்கு அப்படின்னு இறங்குறான். அப்படி அத மாதிரியாகவே இதுலயே சில ஆபாத பிரதிதான் வருது. என்ன பிரதிகள் இருக்கிறது, பிரம்மன் சப்தம் இருக்கு, சிவன் சப்தம் இருக்கு, அதனால ருத்ரன் சப்தம் இருக்கு, தாத்தா பிரம்மா சதுர்முக பிரம்மா இந்திரன் சக்தி காயத்ரி இந்த மாதிரிலாம் பதங்கள் இருக்கு. இவைகள்லாம் எங்க வந்து முடியும், எது அது? இப்ப சிவன் சொல்லிட்டாக்க லோகத்துல சிவன் சொன்னாக்க ருத்ரனுக்கு தான் சொல்றோம், அந்த ருத்ரன்ல போய் முடிஞ்சிருமா? அந்த சதுர்முக பிரம்மா அவன் தான் பிரம்மசப்தத்தினாலும் சொல்லப்படுறோனா? அல்லது இந்திரன் சொன்னாக்க இந்திரன்ல தான் முடியுமா? இப்படிலாம் நிறைய கேள்வி வரும். ஸ்ரீபாஷ்யம் வியாக்கியான கடைசி இந்த முதல் அத்தியாயத்துல கடைசி அதிகரணம் சர்வ வியாக்கியான அதிகரணம், அதுல ஏசையன சர்வே வியாக்கியாதா வியாக்கியாதாக முடிச்சிருக்காரு. அதை முடிக்கிட்ட அங்க வந்து இந்த விஷயத்தை ஸ்தாபிக்கிறார் சுதப்பிரகாசியில. அது மூணு வரிதான் இருக்குது பாஷ்யமே, மூணே வரிதான். அந்த மூணு வரி இருக்கிறதுக்கு சுதப்பிரகாசியிலும் 30 பக்கத்துக்கு மேலே வியாக்கியானம் பண்ணிருக்கு. ஏன்னா என்னென்ன ஒவ்வொரு அதிகரணத்தில் இருக்கிற விஷயங்களை சொல்லி எல்லாருமே பரமபுருஷனான ஷியஸ்பதியான சிவன் நாராயணனையே சேரும் அத்தனை சித்தங்களும் அப்படின்னு ஸ்தாபிச்சிருக்க. அதனால உங்களுக்கு நாராயணன் வாக்கு தெரிஞ்சிருக்கும், சுசீரகம் தேவம் விஸ்வாட்சம் விஸ்வசமும் ஆரம்பிச்சு சொல்றது சொல்லச்சே சத்ரம் சுசிகேந்திர சோக்ஷர பரமஸ்வராஜ் அப்படின்னு எல்லாமே சாமானியம். சாமான என்ன அர்த்தம், சஹ பிரம்மா சஹ சிவா சஹ அக்ஷரா சஹ இந்திரா இதெல்லாம் இருந்தது. இப்போ அங்க பாருங்க சஹரியும் கிடையாது, ஆனால் இந்த பக்கம் இருக்கிறவாள்லாம் ஸ்மார்த்தான்லாம் சஹரியின்னு சேர்த்து சொல்றா, சத்ரம்மா சுதிகேந்திரா சஹரிஹி அப்படின்னு வார்த்தைன்னு சொல்றாவா. ஆனால் அந்த மாதிரி பிரயோகம் இல்லை. இது பெரிய விசாரணை நடந்தது பரகாலம் இடத்துல, இது மைசூர் சமஸ்தானத்துல இது விசாரம் வந்துதான். என்னத்தான் சமஸ்தானத்து விஷயம் இது விசாரம் வரைச்ச நாவல்பாக்கம் அமனியா சுவாமி எழுந்துட்டு இருந்தார். அந்த சுவாமி எழுந்தார், இவா வந்து சஹரிஹின்னு இவா பிரயோகம் பண்றா, அது அபத்தம், தப்பு, சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். உடனே அது அத்தியனம் பண்ற ஸ்மார்த்தா எல்லாம் சண்டை போட்டார், அது எப்படி சொல்லலாம், அது எப்படி சொல்லலாம், அவா பிரயோகத்தை நாங்க தப்பு சொல்றோமா, எங்க பிரயோகத்தை எப்படி தப்பு சொல்லலாம் அப்படின்னு சண்டை வந்துருச்சு, ஒரே பூசணம். அப்போ அந்த மைசூர் ராஜா என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, பாருங்க நீங்களும் பண்டிதர்கள், அவளும் பண்டிதர், அதுல அந்த சுவாமியும் பண்டிதர், அவர் பண்டிதராருக்கிட்ட அவர் ஏதோ காரணம் இல்லாம சொல்ல மாட்டார், அவர் காரணம் இல்லாம சொல்ல மாட்டார், என்ன காரணம்னு கேளுங்க, அவர் வந்து என்ன சொல்றீரோ அதுக்கு உங்களால சமாதானம் சொல்ல முடியுது சொல்லுங்க, நீங்க சொல்ல முடியலன்னாக்கா நீங்க ஒத்துக்கணும், அதை விட்டுட்டு வீணா பூஜை போட்டு சண்டை போடக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அவளை அவமானப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டான் அந்த ராஜா சொல்லிட்டேனான். உடனே ராஜா அவன் வாய்ப்புன்னு இருந்தாலும் ஏன்னா அவன் சொல்லட்டும் அப்படின்னுட்டு. அப்போ இந்த சுவாமியை கேட்டாலும், இந்த மாதிரி என்ன தரவு இல்லாம என்ன நீங்க என்ன அபிப்பிராயம் என்னட்டும், அது இந்த சுவாமி சாட்சியான ஆள்பாமியா சுவாமி சுவாமி தேவநாதர் சுவாமின்னு சொல்லிட்டு ஒரு திருநாமம் ராஷ்டிரபதி விருது வாங்கினவர் மகா பண்டிதர் எல்லாமே பெரிய ரிசர்ச் மைண்ட் எல்லாமே அவர் எழுதுறதுன்னா அவர் வியாசங்கள்லாம் அற்புதமா இருக்கும் எழுதுறது. அப்படிப்பட்டவ
அது தவிர்த்த இவங்க வேதத்துல அது எப்படி சொல்றதோ அப்படியே ஏத்துக்கணும். உண்மை வேதம் என்ன பண்ணும் தெரியுமோ, எந்த சந்தஸ்துன்னு மீட்டர்னு சொல்லுவா பாருங்க, அது அந்த வெண்பா அப்படின்னா சொல்றவன் கரிப்பா வெண்பாலாம் தமிழ்ல மாதிரி சந்தஸ் மீட்டர்னு இங்கிலீஷ்ல சொல்ற, அந்த சந்தஸ் எந்த சந்தஸ்துல வர்றதோ அந்த சந்தஸ் விட்டு அது போகவே போகாது. சகஸ்ரதீர்கா புருடா சகஸ்ராட்ச சகஸ்ரபா இது ஒரே சந்தஸ்த போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி இங்க ஆரம்பம் என்ன, சகஸ்ரதீர்கம் தேவம் விஸ்வாட்சம் விஸ்வசம்பவம் இதெல்லாம் ஒரே அனுப்பு சந்தஸ்தே போயிட்டு இருக்கும். போகச்ச சப்ரம்மா சுதிரஸ்தேந்திரா சோக்ஷர பரமஸ்வராஜ் இது அனுஷ்டப்பியம் சொல்றது. நீங்க சஹரிகின்னு போட்டீங்கன்னாக்கா அந்த அனுஷ்டு அப்படியே கிரமமா வருது இல்லையோ, அந்த கிரமமானது அடிபட்டு போயிடும். ஆனா வேத லட்சணம் அது கிடையாது, வேத லட்சணத்துல அடிபட்டு போகக்கூடாது. ஏன்னா வேத ஒரே கிரமத்துல தான் வரும். இதம் சத்தியம் வதிஷ்யாமி விரதம் வதிஷ்யாமி வதிஷ்யாமி வதிஷ்யாமின்ட்டு ஏன் ஒரு வதிஷ்யாமி போருவேன், ஏன் ரெண்டு வதிஷ்யாமி சொல்லணும், சத்தியம் வதிஷ்யாமி விரதம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த கிரியாபதத்தை அப்படியே வினைச்சொல்ல எடுத்துக்கலாம். இதான் சாஸ்திரக்காரர்களுடைய பத்ததி. ஆனா வேதம் அப்படி சொல்லாது. வேதம் என்ன பண்ணும் தெரியுமா, வரிசையா சொல்லும், ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த அந்த பதத்தை அப்படியே சேர்த்து சொல்லும். அத மாதிரியாக வேதத்தினுடைய கதியை யாராலையுமே மாற்ற முடியாது. அது ஒரே அனுப்பு பிரசத்துல வந்துருக்கச்ச அதை மாத்திட்டு சகலியை நீங்க சேர்த்தீங்கன்னாக்க அது விரோதமா போயிடும். அதனால சப்ரம்மா சுதீர சேந்திரா சோக்ஷர பரமஸ்வராஜ் அப்படின்னு சொன்னதுனால அவன் தான் பரமன். அதுக்கு அந்த பரமஹான் இருக்கு, அதுக்கு ஆண்டவன் சாட்சியாகும் புத்தம சுவாமி சாட்சியிருக்காரு. பரமஹா அப்படின்னாக்க ரெண்டு அர்த்தமா என்னன்னாக்கா பரா மா எஸ்ய சஹ பரமஹ, பரா உத்கிருஷ்டையான மா லக்ஷ்மி பிராட்டி யாருக்கு இருக்கானோ அவன் தான் பரன் பரமன். பரமன் பேரு உத்கிருஷ்டையான பிராட்டி யாருக்கு இருக்காளோ அவன் பரமன் பேரு. இதான் இப்ப சொல்ல போன ஸ்ரீமதி பிரம்மதோத்தேகே நட்டு. அந்த மாதிரி பரஹ எஸ்மானா எஸ்மா எவனை காட்டிலும் யாருமே வசந்தவன் இல்லையோ அவன் பரமன். அது ஒரு அர்த்தம். ஆனால் அது யாருக்கு வேணாலும் நன்மை சொல்லலாம் அந்த பரமசப்தம். ஆனால் இந்த பராமா எஸ்ஸான்னு சொல்லிட்டோம்னாக்கா பிராட்டி சம்பந்தம் இல்லையோ அது சொல்லி ஷியப்பதி அப்படின்னு சொல்றதுல திருவள்ளம். அதனால பரமசப்தத்துக்கு இது அர்த்தம். திருப்பாவையில பரமன் அடிவாரி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், வெறும் பெருமாளை வண்டி பாடாதீங்கோ, பிராட்டியும் சேர்த்து வச்சு பாடுங்கோ. அப்படி அவ ரெண்டு பேரும் சேர்ந்து பாடினாதான் நமக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும். அதனால சொல்லப்படுறது அது. இப்படி ஒவ்வொரு உபநிஷத் வாக்கியங்கள்லாம் பிரம்மம் சத்து ஆத்மா அப்படின்லாம் எதோ இருக்குது. இப்படி இருந்தா கூட அப்ப சந்தேகம் வந்துடுறது இல்லையோ, இந்த பிரம்மசத்துவத்தை ஆன சொல்லப்பட்டதையா சிவனா ருத்ரனா இந்திரனா அப்படின்னு. அப்ப இந்த வாக்கியம் சத்பிரமா சோக்ஷரான் அவரை சேர்த்ததே லட்சுமி சிவத்தையும் அகோராத்தையே பார்த்து இவைகள்லாம் என்ன பண்றதுனாக்கா ஸ்பஷ்டமா சொல்லிடுத்து. பிராட்டியை கொண்டு அவனை அடையாளம் காமிக்கிறது, பிராட்டியை கொண்டு அடையாளம் காமிக்கிறோம். அது இங்க தன் ஸ்பஷ்டமா தெரிஞ்சிருத்தேன். அதனால ஜெகத்காரணத்துன்றது பிரம்மத்துக்கு உபலட்சணமா இருந்தது. இப்போ அந்த பிரம்மத்துக்கு உபலட்சணம் சொன்ன முடியும், இதை பெருமாளை கண்டுபிடிக்கணும். யார் அந்த பிரம்மம் தேவதாக செய்யணும்னாக்கா அதுக்கு ஸ்ரீமஸ்தம் இருக்குது, அதுதான் இந்த ஸ்ரீமஸ்தம். ஸ்ரீமஸ்தம் இருக்கு அது அடையாளமா இருக்கு, அதுதான் இங்க சொல்லப்படுறது. அது என்ன, மூணு மூர்த்திகள் திருமூர்த்தி திருமூர்த்தின்னு எல்லாரும் அழுதுருக்கா, அவைகள்ல அழுதுருக்கான்னு இயற்கை கஷ்டமா இருக்கு. என்ன இவன் எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்ட பகவான், நசத்தமஸ்யாப்பி அதிகரித்திருக்குது. அவனுக்கு சமமும் இல்லை, அவனுக்கு அதிகமும் இல்லை, யாருமே அவன் உயர் புற உயர்ந்தவன் உடையவன் எவனவன் அப்படிங்கிற நம்ம ஆழ்வார் உயர் தேசி ஆண்டவன் என்ன பண்றீங்க, அதுவே ஒண்ணு வந்திருக்கு ஒரு புத்தகமா போட்டார். இந்த உயர் புற உயர்ந்தவன் கொஞ்சம் திருவாயுமொழி முழுக்க எங்கெங்க அந்த அறிவு சொல்றக்க நம்ம ஆழ்வார் அப்படின்னு முழுக்க எழுதியிருக்க, கிட்டத்தட்ட 100-150 வந்திருக்காரு அந்த மொழி எழுதியிருக்க. அது இவனுக்கு மொத்தம்தான் அது பொருந்தும். ஏன் அப்படின்னு இவனுடைய பர்த்தா வச்சவன் இவனுடைய பர்த்தா, அதனால அவனுக்கு வைசிஷ்டியை அதிகமா போயிடுத்தான். அவனால இவனுக்கு ஒண்ணு இல்லை,
இவளால அவனுக்கு அதுதான் ஏற்ற வடிவம். அதனால இந்த ஸ்ரீமதி பிரம்மதோஸ்தே, ஸ்ரீமதி ஸ்ரீமணனான பகவான் இருக்கானே அவனுக்கு தான் பிரம்மத்வம் இருக்குது. அது சொல்றதுக்குதான் இது வந்தது. இன்னும் நிறைய வாக்கியம் இருந்துச்சு. என்ன நேரத்திய பிரகத்வம், அதாவது எல்லையற்ற பிரகத்வம் பறந்திருக்கிறது, எல்லையற்ற பிரம்மணத்துவம், இவையெல்லாம் ஒன்றுத்துக்கிட்ட இருக்குது. ஒரு பிரம்மத்துக்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டோம், ஒரு வஸ்து கிட்ட இருக்குது, ஒரு ஜீவன் வெக்தி, இந்த வெக்தி யாருன்னா சந்தேகம் வந்துடுறது. அப்போ அந்தந்த ஸ்ருதிகள் என்ன, புராணங்கள் என்ன, அவையெல்லாம் சிலதெல்லாம் பிரம்ம சிவருமக பிரம்மா வந்து சொல்லிருக்கு வஸ்தியா, சிலதெல்லாம் ருத்ரன் சொல்றது, சிலது விஷ்ணு சொல்றது, இப்படி எத்தனையோ சொன்னா கூட சந்தேகம் எல்லாம் வந்ததுன்னாக்க அதை நிவர்த்தி பண்ணணும். அதை நிவர்த்தி பண்றது எதனால பண்ண முடியும் அப்படின்னா, இந்த புருஷ சூக்தம் இருக்கே, புருஷ சூக்தத்தில் சொல்லப்பட்ட ஸ்ரீஸ்ததையில ஸ்ரீஸ்த பத்தியம் அப்படின்னு சொல்லி ஷியப்பதித்வம் சொல்றதுனால அதை கொண்டுதான் இதை நம்ம வந்து சந்தேகத்தை விளக்க முடியும். அந்த சந்தேகம் வந்ததுன்னா அதை அறிக்கிறதுக்கோசரம் இது உபலட்சியம், பிரம்மமானது உபலட்சியம். அந்த உபலட்சியமான பிரம்மம் எதுன்னு கேள்வி வரைச்ச சுயப்பதித்தன்றது ஒரு அடையாளமா இருக்கு. அந்த அடையாளத்தை கொண்டு பிரம்மத்தை நாம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறது. அதனால பிரம்மத்தை பரிபாதனம் பண்ணணும், அந்த பிரம்மம் எதுன்னு சொல்லணும், அது சொல்றதுக்கு சுயப்பதித்தம் முக்கியமா இருக்குன்றதுனால இதுல இது முடிஞ்சுட்டு. அதனால இந்த உபலட்சண உபலட்சிய விசாரமானது எத்தமில்லை அப்படின்னுட்டு சுவாமி இங்க சுழற்சி முடிக்கிறார் இந்த ஸ்லோகத்தை பாருங்க. ோபலட்சியம் நசயதி நசராம் லக்ஷ்மயோகோ அப்ரதீதே ஞாதாம் சேதாம் ஸ்ரீஹதுரவிலபோ லக்ஷ்மைரேவ வேத்யே ப்ரஹ்மத்வம் ப்ரஹ்மசப்தான் விதிரபி விதிதே க்ஷத்ரனோ சேன்ம சங்காம் நைவம் நாதமோத்யத் விசேஷமனதா ஸ்ரீமதி பிரம்மதோஸ்தே நானாகவ உத்யத். நான பலவிதமான ஆகமங்கள் ஸ்ருதிகள் இவைகளிலிருந்து உண்டான உத்திதி, அதனால உற்பத்தியான அந்த விஷயம் சந்தேகம், அதை வந்து சமணத்தக சந்தேகத்தை சமணம் பண்றது, சாந்தம் பண்றது, சந்தேகத்தை தோற்கடிச்சு விடுறது. அது அது எப்படி என்ன ஸ்ரீயப்பதியான பிரமாவிட்ட பிரம்மத்தம் சொல்லப்பட்டது நீங்க முடிக்கிறார். அதுதான் கவிதாட்சிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.